சம்பந்தமே இல்லாமல் திடீரென ஒரு வீட்டிற்குள் புகுந்து அங்கிருந்த பெண்ணை அரிவாள் மணையால் வெட்டியதோடு கோவில் கோபுரத்தில் ஏறி அளப்பறை செய்தவரை போலீசார் கை கால்களை கட்டி போட்டு கயிறு மூலம் இழுத்து செல்லும் காட்சிகள்தான் இவை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சங்கேந்தி கிராமத்தைச் சேர்ந்த சிவசங்கரன் என்பவர் அங்குள்ள பேக்கரி ஒன்றில் வேலை செய்து வருகிறார். திருமணமான இவருக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் இவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்துள்ளார். மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து சேவை செய்தால் நல்வழி பிறக்கும் என நம்பிய அவருடைய மாமியார் சந்திரா தனது மருமகன் மற்றும் உறவினர்களோடு மேல்மருவத்தூருக்கு சென்றிருக்கிறார். அங்கு 3 நாட்கள் தங்கியிருந்து சேவை செய்த பின்னர் மீண்டும் பேருந்தில் அவர்களுடைய ஊருக்கு திரும்பியுள்ளனர். கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இறங்கி அவர்கள் மன்னார்குடி பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தனர். அப்போது அருகில் கடைக்கு சென்று வருகிறேன் என கூறிவிட்டு சென்ற சிவசங்கரன் திடீரென ஆவேசமாக சாலையில் தலை தெரிக்க ஓடியுள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவருடைய மாமியாரும் உறவுக்கார பெண்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றிருக்கின்றனர். சிவசங்கரனின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து ஓட முடியாத அந்த பெண்கள் அந்த வழியாக சென்ற ஆட்டோவில் ஏறி சிவசங்கரனை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடிய சிவசங்கரன் கும்பகோணம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் ஆத்துமீறி நுழைந்திருக்கிறார். பின்னர் அங்கிருந்த அரிவாள் மணியை எடுத்து வீட்டில் இருந்த முத்துலட்சுமி என்ற பெண்ணின் தோள்பட்டையில் வெட்டியதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளான பெண்ணின் அலறல் சத்தத்தை கேட்ட அந்த பகுதி மக்கள் உடனடியாக அங்கு கூடினர். மக்களை கண்டதும் தெரித்து ஓடிய சிவசங்கரன் அருகில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் மீது ஏறி கோபுரத்தில் உள்ள மாடத்திற்குள் சென்று பதுங்கிக் கொண்டார். அவரை பிடிக்க முயன்றவர்களை அங்கிருந்த கற்கள் மற்றும் பொருட்களை தூக்கி எறிந்து தாக்க முயன்றார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாரையும் சிவசங்கரன் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தீயணைப்பு படை வீரர்கள் உதவியோடு சிவசங்கரனின் 2 கைகள் மற்றும் கால்களை கட்டி போட்டு கோபுரத்தில் இருந்து கீழே இழுத்து சென்றனர். பின்னர் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாகவே சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த தனது மருமகன் மதுவே கதி என இருந்துவிட்டு திடீரென மது அருந்தாமல் இருந்ததாலும் 3 நாட்களாக சரியான சாப்பாடு தூக்கம் இல்லாததாலும் தான் இப்படி ஆகிவிட்டதாக மாமியார் சந்திரா கூறினார். நீங்க 2-3 தண்ணியும் இல்ல, ஒண்ணுமே இல்லையா? தண்ணி அடிச்சுட்டாருன்னா கறி மீன் தான் சாப்பிடுவாரு. இந்த சாப்பாடு அவருக்கு பிடிக்கல, அதனால சாப்பிடுவோம். சரியா தூங்கல. ஆனா ஏதாச்சும் காலையில இருந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு மாதிரி சம்மந்தம் இல்லாம நம்ம ஒண்ணு கேட்டோம்னா அவரு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, எது வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம், அங்க போய் என்னன்னு பாத்துக்குவோம் அப்படின்னு தான் சார் கொண்டு வந்தீங்க. இறக்கணும் இறக்கணும். மது உள்ளே சென்றால்தான் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான் என்பார்கள். ஆனால் முழுமையாக மதுவுக்கு அடிமையாகிய பின்னர் அதில் இருந்து வெளியேறுவது லேசான காரியம் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது இந்த சம்பவம்.